ஹலோ எஃப்எல் வியர்ஸ், லேண்ட்ஃபார்ம்ஸ் நிலத்தோட்டங்கள் பற்றி பார்ப்போம். ரிவர்ஸ், கிளேசியர்ஸ், விண்டு, சீவேவ், இதன் மூலம் நமக்கு லேண்ட்ஃபார்ம்ஸ் கிடைக்கிது. லேண்ட்ஃபார்ம்ஸ் எக்ஸாம்பிள் மவுண்டன்ஸ், பிளாட்டோஸ், வேலிஸ், பிளைன்ஸ். எர்த்தில் ரெண்டு ப்ராசஸ் நடக்குது, எண்டோஜெனிக் ப்ராசஸ், எக்ஸோஜெனிக் ப்ராசஸ். அப்ளிஃப்மெண்ட் ஆஃப் எர்த் சர்ஃபேஸ் அண்ட் சிங்கிங் ஆஃப் எர்த் சர்ஃபேஸ், இதுதான் இன்டர்னல் ப்ராசஸ். வேரிங் அண்ட் ரீபில்டிங் ஆஃப் எர்த் சர்ஃபேஸ், இதுதான் வந்து எக்ஸ்டர்னல் ப்ராசஸ். இது மூலமாக நமக்கு லேண்ட்ஃபார்ம்ஸ் கிடைக்கிது. எரோஷன்னா அடித்தல்னு பேர், டெபாசிஷன்னா செடிமெண்ட்டுன்னு பேர். இந்த ரெண்டு ப்ராசஸ்னால தான் லெவலிங், கிரெடேஷன் இருக்குது. ரிவர் லேண்ட்ஃபார்ம்ஸ்னால் முதல் ரிவர் ஸ்டார்ட் ஆகுது, அது நீர் வீழ்ச்சியாக கீழே விழுகுது. ட்ரிபியூட்டர் யார், துணையாறுங்கிறது வந்து அந்த மெயின் ஆரோட கலக்கும். டிஸ்ட்ரிபியூட்டரி ஆறுங்கிறது மெயின் ஆறிலிருந்து வெளியே போகிறது. அதுக்கப்புறம் நமக்கு மியாண்டர்ஸ்னு ஒன்று வரும், வளைவு வளைவாக இருக்கிறது. மியாண்டர்ஸ்லேருந்து தான் நமக்கு டெல்டா உருவாகும், அதுக்கப்புறம் கடைசி கடலில் போய் விழுகும். டெல்டா பகுதி ரொம்ப முக்கியமானது, அதில் நிறைய தனிமங்கள் இருக்கிறதுனால தான் கல்டிவேஷன், அக்ரிகல்ச்சர் செய்ய முடியுது. காவேரி டெல்டா, கேஞ்சஸ் டெல்டா, மிசிசிப்பி டெல்டா. நமக்கு காவேரி டெல்டா ரொம்ப முக்கியமானது. ஆறுக்கு அடுத்து பனியாறு பற்றி நம்ம பார்ப்போம். பனியாறுலேருந்து உருவானது தான் அண்டார்டிகா, கிரீன்லேண்ட், ஹிமாலயாஸ், ஆல்ப்ஸ், இந்த மாதிரி நிலத்தோற்றங்கள். ரெண்டு வகைப்படும், மவுண்டன் கிளேஷியர், காண்டினென்டல் கிளேஷியர். விண்டு, காற்று மூலமாக நமக்கு நிறைய பாறைகள் வந்து கிடைக்கிது. மஷ்ரூம் ராக், இன்சல்பர்க், பர்ச்சன்ஸ், லியோஸ்ங்கிற மணல்கள், பாறைகள் கிடைக்கிறது. கடல்கிட்ட உருவாகிற நிலத்தை நம்ம வந்து பீச்சுன்னு சொல்லுவோம். அதோட அந்த பவுண்ட்ரியை நம்ம கோஸ்ட் லைன் சொல்கிறதும், அதுக்கப்புறம் சீ வேவ்ஸோட எரோஷன் டெபாசிஷனால் நமக்கு கோஸ்டல் லேண்ட்ஃபார்ம்ஸ் கிடைக்கிது. அப்படின்னா என்னென்னா கடற்குகை, கடல் பாறை, சீ கிளிஃப்ஸ் அண்ட் சீ வேவ்ஸ், இந்த மாதிரி கோஸ்டல் லேண்ட்ஃபார்ம்ஸ் எக்ஸாம். என்ஜாய் பண்ணுற பீச்செல்லாம் கடல் அலைகள் மூலமாக கிடைச்ச நிலத்தோற்றம் தான். சீலேருந்து பிரிஞ்சு கொஞ்சமாக இருக்க தண்ணியை நம்ம லகூன்னு சொல்லுவோம். சில்கா லேக்கின் ஒடிஷா, புலிக்கட் லேக்கின் தமிழ்நாடு, ஆந்திரா அண்ட் வெம்பநாடு லேக்கின் கேரளா, இதெல்லாம் ஃபேமஸ் லகூன்ஸ் இன் இந்தியா. லேண்ட்ஃபார்ம்ஸான பீச்சு, டெல்டா, இதெல்லாம் நம்ம பத்திரமாக வச்சுக்கணும். ஒரு ஆறு கடலை அடையும் போது அதோட வேகம் குறைஞ்சி டிஸ்ட்ரிபியூட்டரி ரிவராக மாறுது. தனித்தனியாக பிரியும் போது அந்த பிரியிற இடத்த தான் நம்ம டெல்டான்னு சொல்லுவோம். 20 வருஷமாக அந்த காவேரி டெல்டாலாம் ரொம்ப சுத்தம் இல்லாமல் இருக்கிறதுனால தான் நமக்கு இந்த வறட்சி இருக்குது. ஆறுகள்லேருந்து உருவாகிற ஏரியையும் நம்ம பத்திரமாக வச்சுக்கணும். அந்த ஏரி தான் ஆக்ஸ்போர்ட் லேக்குன்னு பேருங்க. இந்த மாதிரி வீடியோஸ் உங்கள் ஸ்டடீஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரெட் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.